ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ட்ரீம்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்க்கு தேவையான பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்க்கு சம்மந்தமான பொருட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு கமெண்ட்டில் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பழைய மிஷின் எங்கே வாங்கலாம், இல்லைனா பழைய மிஷின்ஸ் எங்கே சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த சப்ஸ்கிரைபரோட நேம் வந்து நான் மறந்துட்டேன். ஸோ அவங்களோட ரெக்வஸ்ட்டுக்காண்டி தான் இந்த வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா நான் நின்றுட்டுருக்க ஸ்ட்ரீட் வந்து தெற்கு வெளி வீதி. இங்கே வந்து சென்ட்ரல் பேங்க்குன்னு ஒரு பேங்க் இருக்குங்க. இதுக்கு பக்கத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அந்த தெற்கு வெளி வீதியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அடையாளம் சப்பானி கோவில் பஸ் ஸ்டாப்பு. அந்த பஸ் ஸ்டாப்பை விட்டு நாப்பில் இருக்கிற அந்த என்ஜே காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே தான் நான் இன்றைக்கி போகிறேன். அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா பழைய தையல் மிஷின்லாம் சர்வீஸ் பண்ணுற ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ குரு சர்வீஸ் சென்டர். அந்த அண்ணாவோட பேர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜி குமார். இந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா தையல் மிஷினுக்கு எல்லாமே ஆயில் போட்டு நல்லா சர்வீஸ் பண்ணி தருவாங்க. இந்த குட்டி கடை தாங்க. இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பழைய இரும்பு தையல் மிஷினை வந்து நல்லா ஆயில் பண்ணி சர்வீஸ் பண்ணி தராங்க. அது போக அதில் ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சு, ரிப்பேர் இருக்குது, இல்லை தைக்கும்போது நிறைய லூப் அடிக்குது, அதில் ஏதாவது ரிப்பேர் பார்க்கணும் அப்படின்னா கூட ரிப்பேர் பண்ணி தருவாங்க. இவங்ககிட்ட பழைய தையல் மிஷினும் இருக்குது, விலைக்கு வேணும்னா கூட வாங்கிக்கலாம். மோட்டரில் ஏதாவது ரிப்பேர் இருந்தால் கூட சர்வீஸ் பண்ணி. என்னோட பேர் குமார், நான் சிங்கர் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு தனியாக வச்சுருக்கேன். இது எந்த இடம்? இது தெற்கு வெளி வீதி, சப்பானி பஸ் ஸ்டாப், சென்ட்ரல் பேங்க் பில்டிங், ஸ்ரீ குரு சர்வீஸ் சென்டர். இது காம்ப்ளெக்ஸ் நேம் இருக்கா? என்ஜே காம்ப்ளெக்ஸ். என்ஜே காம்ப்ளெக்ஸ், சரி. நான் இங்கே பழைய மிஷின் தருவேன். பழைய மிஷின் என்ன ரேட்டில் கிடைக்கும்? 2500 4000 வரைக்கும். அது மிஷினோட கண்டிஷனை பொறுத்து அதுக்கு அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இங்கே மிஷின் சர்வீஸும் பண்ணி தரும். சர்வீஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நூல் கண்டு, அதுக்கப்புறம் தையலுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே எங்கே வாங்குறது அப்படிங்குதான் பார்க்க போகிறோம். நான் நின்றுட்டுருக்கிறது ஏழுக்கடல் ஸ்ட்ரீட், அதாவது மரியமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரி அப்படின்னு ஒரு நூல்கண்டு ஷாப் இருக்குது. ஸோ இந்த ஷாப் பற்றி பார்க்கலாம். இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது. நம்ம மிஷினுக்கு தேவையான ஊசி, அதுக்கப்புறம் நம்ம பட்டன் தைக்கிறதுக்கு தேவையான ஊசி, மார்க்கர், அதுக்கப்புறம் நாடா எல்லாமே இருக்குங்க. ஸோ என்னென்ன இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தையலுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலரான அந்த த்ரெட்டு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு பாக்ஸ் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இதில் 100 கலர், அதாவது 100 பீஸ் இருக்குது. ஸோ கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா எந்த கலர் நீங்கள் ப்ளவுஸோ சுடிதாரோ எடுத்திங்களோ அதுக்கு நம்ம மேட்ச் பண்ணி அப்படியே எடுத்து தச்சுக்கலாம். ஒரு பாக்ஸோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 280 ரூபாய். பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வந்து மாறுதுங்க. எனக்கு பிடிச்ச பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா வர்தமான் தான். ஸோ அந்த பிராண்டோட ரேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா 280 ரூபாய். இந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொக்கி தைக்கிறதுக்கு, பட்டன் தைக்கிறதுக்கு நீடில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னது பெருசுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது. இதோட ரேட்டு வந்து 25 ரூபாய். இது வந்து ஃப்ரெஞ்சு ஆம்ஹோல் கட்டர். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாய். அதாவது ஆம்ஹோல்லாம் நல்லா கர்வாக வரணும், 1 இன்ச் வந்து சில பேர் வச்சு அளப்பாங்க, அதுக்கு பதிலாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வரைஞ்சிங்கன்னா நல்லா கரெக்டாக வரும். அடுத்து அந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளன் நீடில் தான். ஸோ அந்த நீடிலோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபாய். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைடில் நம்ம இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணுறதுக்கு. இதோட ரேட்டு வந்து 140 ரூபாய். ஸோ அந்த காலத்தில் அந்த சைடு கர்வ் வரைகிறதுக்கு இந்த மாதிரி ஸ்கேல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த இது மரக்கட்டையில் இருக்கிறது வந்து 20 ரூபாய், பிளாஸ்டிக்கில் இருக்கிறது வந்து 60 ரூபாய். அதுக்கப்புறம் ஜென்ஸ் ஷர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ்லாம் வச்சு தப்போம், அதாவது ஒரே மாதிரி பட்டன்ஸ் வச்சு தப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பேக்கெட்ஸாக இருக்குது. இந்த மொத்தமாக இந்த இது எடுத்திங்கன்னா 60 ரூபாய், இல்லை ஒவ்வொரு பேக்கெட்ஸாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சில்லறைக்கும் வாங்கிக்கலாம், மொத்தமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் எல்லாமே ரீசனபிள் ரேட்டில் இருக்கும். இந்த கத்திரிக்கோளோட விலை வந்து பார்த்திங்கன்னா 75 ரூபாய். இல்லை இரும்பு கத்திரிக்கோள் தான் உங்களுக்கு வேணும்னா இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபாய். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நூல்கண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கீங்கன்னா ஒரே கலரில் நிறையா ப்ளவுஸஸ்லாம் வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி பெரிய நூல்கண்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பெரிய நூல்கண்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 45 ரூபாய். ஒயிட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய். இந்த மாதிரி கொஞ்சம் குண்டான நூல்கண்டும் இருக்குது. இது ஒரு நூல்கண்டு வந்து பார்த்திங்கன்னா 11 ரூபாய். ஸோ இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா 11 ரூபாய். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஜிப்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஜிப்பு வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபாய். இந்த டேப்பு வந்து பார்த்திங்கன்னா 75 ரூபாய். ப்ளவுஸுக்கு வைக்கிற கோல்டன் கலர் ஜிப்பும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் ரோப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரோப்புக்குள்ளே ஒரு ரோப் வைப்போம்ல, நாட்
நம்ம வைக்கிறதுக்கு உள்ளே வைப்போம்லாம் அந்த ரோப்பும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேறு மாலை சாமிக்கு போடுறது, இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 600 ருபீஸ், இதுவும் இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பாருங்கள், ஷேடு பல்ச்சர்லேயே ஒரே கலர், அதாவது இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவும் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு நூல் கொண்டாகவும் எடுத்துக்கலாம், கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 12 ருபீஸ். அதுக்கப்புறம் நாடா, நம்ம சுடிதாருக்குலாம் வைப்போம்ல அந்த மாதிரி நாடா, ஒரு பீஸோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. ஸோ இன்ஸ்கர்ட்டுக்கு வைக்கிற மாதிரி நாடா வேணும்னா ஒரு ரோல் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா. அதுக்கப்புறம் பாபின், பாபின் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற பாபின் வந்து, இதோட ரேட்டு வந்து 3 ரூபா, இல்லை நார்மலாக இந்த மாதிரி இருக்கிற இதோட ரேட் வந்து 1 ரூபா. இது வந்து பேண்ட்டுக்கு கீழே வச்சு தைக்கிற அட்டைங்க, இந்த ரவுண்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸ். அதுக்கப்புறம் நம்ம ஷர்ட் காலரில் எல்லாம் வைப்போம் இல்லையா, ஸோ இந்த இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 90 ருபீஸ் இந்த பேக்கெட்டோட. இந்த உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஷர்ட்டுக்கு வச்சு நம்ம தைக்கிற அந்த காலர் அட்டை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தூசி தட்டி நம்மளோட மிஷின்லாம் சர்வீஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு தேவையான நீடில், நூல் கொண்டு எல்லாமே வந்து எங்கே கிடைக்கும்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தைக்கிறதுக்கு ப்ளவுஸ்க்கு எக்ஸ்ட்ரா அழகு சேர்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேஸ் அட்டம், அதுக்கப்புறம் சமிக்கீஸ், இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷாப் வந்து பார்த்திங்கன்னா பூஜா லேசஸ் தான். இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கீழாவணி மூலவீதி அம்மன் சன்னதியில் இருக்குங்க. இந்த லேஸ் ஷாப்பை பற்றி நான் இன்னொரு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன், இன்றைக்கி வந்து ஓவரால் வியூவாக காட்டுறேன். மூணு ஷாப்போட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரியல் ஒர்க்குக்கு தேவையான பீட்ஸ், ஜமிக்கீஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளூ, இங்கே பாருங்கள் இவ்வளோ வெரைட்டி லேசஸ் வந்து இங்கே அவைலபிள் இருக்கணும். இப்போ உங்கள் சாரீ உள்ள ப்ளவுஸ்க்கோ கொண்டு வந்தீங்கன்னா மேட்ச் ஆகலைன்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து இங்கே அவைலபிள் இருக்குது. இந்த டப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் அவங்களுக்காண்டி, அவங்க ஒரு ஷாப் வச்சுருக்காங்க போல, ஸோ அதுக்காண்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஹோல்சேலில். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹேங்கிங் ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு பாக்ஸ் பாக்ஸாக. ஸோ இது ஹேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். நம்ம பின்னாடி ரோப்பு ப்ளவுஸ்க்கு வந்து ரோப்பு நாட்டுக்கு வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் தொங்க விட்டுக்கலாம். ப்ளவுஸில் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு சில ஐட்டம்ஸ் இருக்குது. ஹேங்கிங்லேயே எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து அவங்களோட ஷாப்புக்காண்டி அவங்க வாங்கி வச்சுருக்கிறது. ஸோ கலர் கலர் லேசஸ் எல்லாமே பண்டிலாக அப்படியே ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி பண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ், 120 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு தைக்கும் போது இந்த மாதிரி மொத்தமாக பண்டிலும் கிளாத்தும் தான் நான் வாங்குவேன். சாமிக்கு நான் லிட்டில் கிருஷ்ணனுக்கு வந்து ட்ரெஸ் தச்சு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்களுக்கு லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க. ஸோ நான் அப்போ தைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மொத்த மொத்தமாக தான் பண்டில் வாங்குவேன். இங்கே வந்து இந்த மாதிரி த்ரெட்ஸும் நம்ம வாங்கிக்கலாம். அதாவது இந்த ஷாப்புக்குள்ளே நுழைஞ்சால் ஒரு இது, அதாவது நீங்கள் த்ரெட் மட்டும் வாங்கணும், அந்த ஸ்டிச்சிங்க்கு தேவையானது வாங்கணும்னா அப்படியே வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலர் ஜரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண ப்ளவுஸ்லாம் தைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த ஜரி மேட்ச் பண்ணுற மாதிரி கோல்டன் ஜரியும் இருக்குது, அதுக்கப்புறம் சில்வர் ஜரியும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிண்ட் ஒர்க் பண்ணுவோம்ல, ஃபேப்ரிக் பெயிண்ட்டுங்க, அது ஏதோ படம் வரைஞ்சிட்டு நீங்கள் இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட்டை வச்சு பெயிண்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் அயன் பண்ணி பண்ணுவோம்ல பேட்டர்ன், ஸோ அதுக்கு உண்டான ஃபேப்ரிக் பெயிண்ட்ஸ் தான் இதெல்லாமே. ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ். எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஷாப்புக்கு இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக ஹேங்கிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் ஹேங்கிங்ஸாக எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து எல்லா ப்ளவுஸ்க்கும் மேட்ச் பண்ணி அவங்களால தைக்க முடியுன்றதுனால ரொம்ப அழகாக லோ இதிலிருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் இது எல்லாத்துக்கும் ரேட் கேட்டு ஒரு செப்பரேட் வீடியோ நான் போடுறேன். இன்றைக்கி ஸ்டிச்சிங்குள்ள ஐட்டம்ன்றதுனால நான் அப்படியே காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ லேசஸ் இருக்குது, பேட்ச் ஒர்க்ஸ் இருக்குது, ப்ளவுஸ்க்கு பின்னாடி வைக்கிற அந்த பேட்ச் ஒர்க்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் ஸ்ட்ரிங்ஸு தான், குட்டி குட்டி இது, இதெல்லாம் பீட்ஸு. அது மட்டும் இல்லை, ஜுவல் மேக்கிங் ஐட்டம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. ஜுவல் மேக்கிங்க்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது பாருங்கள் ப்ளவுஸ்க்கு பின்னாடி வச்சு நம்ம தைச்சிக்கலாம், இல்லைனா சுடிதாருக்கு தைச்சிக்கலாம். கை, அதுக்கப்புறம் கழுத்து,
பேக் சைடும் வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் சைடு வைக்க முடியாது, ஸோ பேக் சைடு வச்சு தச்சுக்கலாம். சுடிதாராக இருந்தால் ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கலாம். இது பாருங்கள், எல்லா கலர்ஸ் வேணுமோ எல்லா கலர்ஸ், இது வந்து மல்டி கலர்ஸ், எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது அந்த ஸ்டோனு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் கூட அந்த, ஒரு நிமிஷம் இருங்க, பட்டன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ரோப் வச்சு இப்போ புதுசாக ஏதோ தைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் வந்து இப்போ ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல் மேக்கிங் ஐட்டம்ஸ்க்கு தேவையானது. நம்ம கமல் ஜிமிக்கெல்லாம் பண்ணுவோம்ல, அந்த ஒயிட் கலரில் ஜிமிக்கி மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி இருக்கும்ல, பெண்டன்ட்லாம் பண்ணுறதுக்கு ரவுண்ட் ரிங்கு, பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரி, அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கான த்ரெட்டுங்க, எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து க்ளூ, அப்புறம் அந்த ஸ்டோன்ஸ், ஒட்டு உள்ள ஸ்டோன்ஸ், அதுவும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இது வந்து இன்னொரு கஸ்டமர் அவங்க ஷாப்புக்காண்டி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறது. மொத்த மொத்தமாக தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, இப்போ நீங்கள் சில்லறையாக வாங்கணுன்னா கூட வாங்கிக்கலாம். இந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். பீட்ஸு, ஜிமிக்கி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் குல்லிங் நம்ம டிசைன் பண்ணுவோம்ல, ஸோ அந்த குல்லிங்க்கு தேவையான குல்லிங் பேப்பர், 3D அவுட்லைனர், ஜுவல் மேக்கிங்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. பாசி, பாசி வந்து முத்து, ஸ்டோன்ஸு எல்லாமே இருக்குங்க. அது ஒட்டுற க்ளூ இருக்குது. நெக் டிசைன்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரீ அந்த குஞ்சம் வைப்போம் இல்லை, ஸோ அந்த நூல் கட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உங்களோட பட்டு சேரீயாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி சாரியாக இருந்தாலும் மேட்ச் ஆகிற மாதிரியான அந்த கீழே அந்த குஞ்சம் அப்படியே ஒரு இது ஃபுல்லாகவே இருக்குது, நீங்கள் அப்படியே வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேட்ச் ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. ஜுவல் மேக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், கியர் ஒயர், கியர் லாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. இது வந்து பாருங்கள் இந்த ஸ்டிக்கர்ஸ். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு கவுன் வாங்கி தைக்கிறீங்க, ஸோ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் வைப்போம் இல்லை, ஸோ ரொம்ப விதவிதமான பட்டன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைன்னா ரோசஸ் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோ கலர்ஃபுல் ரோசஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நடுவில் கவுனுக்கு நடுவில் வந்து வச்சு பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த ஐட்டம்ஸ். இது பாருங்கள், நம்ம இயரிங் பண்ணுவோம்ல அந்த ஹூக்ஸ், இது அந்த பட்டன் நம்ம துணிக்கு பண்ணுவோம்ல மேட்சிங்காக அந்த பட்டன்ஸ்